வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க நீங்க ஜூம் அப்ளிகேஷன் தெரிஞ்சிக்கலாம் உங்க ஸ்பெஷல் மாற்றக்கூடியும் இதுல கொண்ட தலை சிறந்த நிறுவனம் ஆப்ஷன் அட்வான்ஸ் பேட்டன் ட்ரேடிங் போன்ற அனைத்து விதமான ட்ரேடிங்ள்களும் நிபுணர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்சி விக்கப்படுகிறது ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் ட்ரேடிங் ப்ளோ வசதியும் உண்டு சென்னை கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் தொடர்புகளும் நைன்டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ த்ரீ நைன் பொருளாளர் அதோட ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு அவரோட ஆதரவாளர்களை விட்டு அழகிரிக்கு கிட்ட வந்து ஒரு அவர் எதிர்க்காமல் இருக்கிறதுக்காக செய்து அழகிரியோட ஒரு அனுமதினு சொல்ல முடியாது அழகிரி எதிர்ப்பு இல்லாமல் அழகிரியா ரெண்டு வரும் கட்சிக்குள்ளே தங்களுக்கு ஒரு ஸ்பேஸை கவர் பண்ண நினைக்கிறாங்க நிச்சயமாக எதிர்காலத்தில் போட்டியாளராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவங்களில் தன்னோட அளவு உயரம் தெரியாமல் எஸ்டாப்ளிஷ் லீடரான கருணாநிதியை இருக்கும்போது கருணாநிதி தலைவர் போஸ்ட்டுக்கு நான் கண்டஸ்ட் பண்ணுவோன்னு அழகிரி சொல்லும் போது லட்சம் ஓட்டு பொங்கு விளையாட சமுதாயத்தை ஈஸ்வரனை சென்ட்ராஜை கண்டிப்பாக போட்டார் சேர்த்துக்கிட்டு வட மாவட்ட ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கிட்டார் கருணாநிதி உருவாக்காத ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு இருபது எம்பி சீட்டு தாண்டி கருணாநிதி ஜெயிக்கல அதை தாண்டி ஸ்டாலின் ஜெயித்துட்டார் அதே டாக்டர் ராமதாஸ் டீல் பண்றதுல மன உறுதியில் ஸ்டாலின் பெற்றா கருணாதி பெற்றாண்ட் பெற்ற எவிடன்ஸ் இருக்க திமுக விட்டு விலகி போய் ரொம்ப நாள் ஆயுது மூணு எலெக்ஷன் ஆச்சு அழகிரிக்கு ஒரு குட்டியில் இருக்கு கர்நாடகம் மகங்கிற குட்டியில் இருக்கு ஒரு நல்ல ஆர்கனைஸ்கிற குட்டியில் இருக்குது தனக்கு ஒரு இடத்தை பண்ண பாக்குறாரு தவிர திமுகவுக்கு இதுல இதுனா அது மூணு எலெக்ஷன் முடிஞ்சாச்சு தனக்கு கிடைக்காவிட்டாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணுங்கிற அடிப்படையில் அழகிரி அரசியல் பண்றாரு இந்த அரசியலும் பண்ணலாம் அழகிரியை மறந்துடுவாங்க ரஜினி ப்ளஸ் அழகிரி வந்திருந்தேன்னா அது ஒரு ரஜினி ஒரு ஆர்கனைசர் தேவை கருணாய் மகன் குட்டிகள் இருக்கு இதை வந்து அதிமுக கொண்டு போக முடியுமா எடுபடாது பிளஸ் மைனஸ் எடுபடாது எங்க பண்ண வாய்ப்பு இருக்கு பாஜக பண்ண வாய்ப்பு இருக்கு பாஜக என்ன மரியாதை கொடுப்பாங்க

இப்பவே வந்து யார் முதல்வர் யார் முதலவர்கள்னு சொல்லக்கூடிய சக்தி எல்லாம் அளைரிட்டெல்லாம் சொன்னா ஒருத்தர் முதலவராய் இருன்னு இல்ல அவர் வர மாட்டார்னா ஒருத்தர் வராம இருக்க போறதும் இல்ல அதனால வந்து அளைரிக்க அளவு உயரம் வந்து அந்த அளவுக்கு இல்ல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அழகிரி வந்து அரசியல் மேலையில் நேற்றுக்கு தான் பேசியிருக்காரு அழகிரியுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார் அழகுரியுடைய பேச்சில் வந்து அவுட் ஸ்போக்கனாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக அவர் தென்மண்டல அமைப்பு செயலாளராக அது ஆன பிறகு ஸ்டாலின் வந்து பொருளாளர் அதோட ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு அவரோட ஆதரவாளர்களை விட்டு அழகிரிக்கு கிட்டே வந்து ஒரு அவர் எதிர்க்காமல் இருக்கிறதுக்காக செய்து அழகிரியோட ஒரு அனுமதினு சொல்ல முடியாது அழகிரி எதிர்ப்பு இல்லாமல் அதை அழகிரியாக சிபாரிசு பண்ணி வந்ததாட்டும் அதை சொல்கிறாரு அதே போல் இவர் மத்திய அமைச்சரானதும் அவர் துணை முதல்வருங்கிற ஒரு அந்தஸ்த அழகிரியோட ஒப்புதலோட வாங்கினதாட்டும் சொல்கிறாரு இன்னொரு கருத்து அழகிரி என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாலினே திமுகவில் எல்லா முக்கிய பதவிகளையும் இருக்கட்டுங்கிற அளவுக்கு அழகிரியாக அதை செய்ததாட்டும் சொல்கிறாரு எல்லாம் சரிதான் அழகிரி கோட்டை விட்ட இடம் என்னென்னா ஸ்டாலின் வர்சஸ்ஸு வைகோங்கிறத வைகோ வர்சஸ் கருணாநிதினு கருணாநிதி கொண்டு வர்றாரு வைகோ வந்து தன்னோட தலைவராக ஏற்றுக்கிட்ட கருணாநிதியை எதிர்கொள்ள முடியாமல் வைகோ வந்து வெளியேறி அஞ்சு ஆறு பர்சன்ட் ஓட்டில் போயிடுறாரு அந்த ஆறில் கூட அடிப்படை திமுக ஓட்டு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் இத்தனைக்கும் ஒன் தேர்டு மாவட்ட செயலாளர்கள் வைகோ கூட இருந்தாங்க செஞ்சி ஆறு மதுராந்தகம் கணேசமூர்த்தி கண்ணப்பன் டிஏ கே லக்கோணன் பொன்முத்து ராமலிங்கம் இவர் மீனாட்சிந்தரன் நினைக்கிறேன் வேதாரண்யம் பக்கத்தில் இப்படி இப்பெல்லாம் பலரும் கூட இருந்தும் ஒன்றிய செயலாளர்களும் இதே அளவுக்கு இருந்தாங்க திமுகவில் ட்ரெடிஷ்னலாக இருந்தவங்க கூட தான் எங்கள் மாவட்டத்தில் நிறைய பேர் வைக்க கூட தான் இருந்தாங்க அப்படி இருந்தும் அடிப்படை திமுக ஓட்டில் ஒரு ரெண்டு பர்சண்ட்டும் மொத்தமாக ஒரு ஆறு பெர்சன்ட் ஓட்டம் வைக்க எடுத்தார் காரணம் ஸ்டாலின் வர்சஸ் வைகோங்கிறத வந்து கருணாதி வர்சஸ் வைகோன்னு வரும்போது வைகோவான எஸ்டாப்ளிஷரான கருணாநிதி எடுத்து வைகோவால் வாக்கெடுக்க முடியலை அடுத்தபடியாக வந்து ராஜேந்தர் மேற்றும் அப்படி தான் ராஜேந்தர் வந்து வைகோவுக்கு முன்னாடியே டிஎம்கேல பெரிய அளவில் க்ரோட் பில்லராக இருந்தார் கருணாதிக்கு அடுத்த ஆள் க்ரோட் பில்லராக டி ராஜேந்திரன் தான் இருந்தார் மயிலாடுதுறை இடைத்தேர்தலில் எனக்கும் எம்ஜிஆருக்கும்தான் போட்டின்னு கருணாநிதி ஆதரவோட எம்ஜிஆருக்கு சவால் விட்டு மயிலாடுதுறையில் வெற்றியும் பெற்றார் எம்ஜிஆர் வந்து எனக்கும் கருணாதிக்கும் போட்டி அப்படிங் அப்படின்னு சொல்லும்போது சத்யசீலனுக்கும் தம்பி பால வேலாயுதம் திமுக கேண்டிடேட்டும் அண்ணா திமுக கேண்டிடேட்டும் நிற்கும்போது எனக்கும் கருணாதிக்கும் தான் நேரடி போட்டின்னு மயிலாடுதுறை இடைத்தேர்தல் போது எம்ஜிஆர் பேசினார் அப்போ டி ராஜேந்தர் இது ஏன் ஒரு எனக்கும் எம்ஜிஆருக்கு தான் போட்டி எம்ஜிஆர் நான் இங்கே தோக்கடிச்சு காட்டுவோன்னு சவால் விட்டார் அதை கருணாதி அனுமதியோடு தான் அந்த சவாலை விட்டார் அப்படி சவால் விட்டு எம்ஜிஆரையே ம மயிலாடுதுறையில் ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுகவுக்குள்ளே பவர்ஃபுல்லாக இருந்தார் கருணாநிதி அடுத்தபடியாக திருவட் பிள்ளாராக வந்து ராஜேந்தர் தான் இருந்தார் ராஜேந்தருக்கு பேச்சுகளெல்லாம் வந்து தினகரில் ரெண்டாவது பக்கத்தில் ஃபுல் டெக்ஸ்டாக வரும் அது மாதிரி வைகோக்கும் வந்துட்டு தான் இருந்தது அப்படிப்பட்ட ராஜேந்தர் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புங்க ஆண்டி கருணாநிதி எதிர்ப்புன்னு தன்னை பெருமைப்படுத்தி போகும்போது அவர் அடிபட்டு போயிடுறாரு இதே தான் வந்து ஸ்டா உள்கட்சிக்குள்ள ஸ்டாலின் எதிர்த்தவங்கள்லாம் கருணாதி எதிர்க்கும் போது அடிபடுறாங்க அந்த வகையில் வந்து அழகிரியும் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறத ஒரு கட்டத்தில் கருணாநிதி எதிர்ப்பாக மாற்றிடுறார் அழகிரி பண்ண தவறு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் வந்து கருணாநிதி எதிர்பார்ட்டு ஸ்டாலின் எதிர்ப்பை மாற்றுறது ஸ்டாலின் போட்டியாளர்னு எடுத்துக்கிடுங்க எதிர்ப்புன்னு கூட பாண்டாம் போட்டியாளர் ஸ்டாலினா அழகிரியாக ரெண்டு வரும் கட்சிக்குள்ளே தங்களுக்கு ஒரு ஸ்பேஸை கவர் பண்ண நினைக்கிறாங்க நிச்சயமாக எதிர்காலத்தில் போட்டியாளராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவங்களில் தன்னோட அளவு உயரம் தெரியாமல் எஸ்டாப்ளிஷ் லீடரான கருணாநிதியை எதுக்கும்போது கருணாநிதியத்து தலைவர் போஸ்ட்டுக்கு நான் கண்டஸ்ட் பண்ணுவோன்னு அழகிரி சொல்லும்போது அந்த இடம் அழகிரி வந்த ஒரு தவறாகிறார் அதற்கு பிறகு அழகிரி வந்து திமுக விட்டு நீக்கப்படுறாரு திமுக விட்டு நீக்கப்பட்ட பிறகு மூணு தேர்தல்கள் வந்து சந்திச்சாப்பில்லை ஸ்டாலின் வந்து அதில் ஒரு தேர்தலை மோசமாக தோக்குறாரு பாராளுமன்ற தேர்தல் அடுத்த அளவில் சட்டமன்ற தேர்தலில் பெருமைக்குரிய தோல்வி என்னால் அதிகாரம் வரல அஞ்சு வருஷம் அதிகாரம் போயிட்டு அடுத்து மக்களவைத் தேர்தல் வரும்போது வந்து முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தெட்டு தொகுதி வெற்றி பெறார் நம்ம ஆர்கே நகரில் ஸ்டாலின் டெபாசிட் அளக்கும் போது வந்து கிண்டல் பண்ணார் அழகிரி சபரிசனுக்கு ரிலேட்டிவாக அது அந்த கேண்டிடேட் அவுட்டு டாப்பில் அது யாரை விட்டாலும் ஜெயிக்கணும்னு நினச்சாரு டெபாசிட் போய்ட்டு கிண்டல் பண்ணார் அதே ஸ்டாலின் தான் வந்து கருணாநிதியை ராமதாஸை கண்டு ஒரு மாதிரி மனவலிமை கொஞ்சம் குறவாட்டே அவர் வியூகம் பண்ணுவார் ஸ்ட இவர் திருமாவளாம் கலத்தி விட்டுட்டு ராமதாஸை சேர்த்து இருபது சீட்டு குறைவாக தான் கருணாதி ரெண்டாயிரத்தி நாலில் வெற்றி பெற்றார் ஆனால் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து ராமதாஸ் திருமாவளவனில் திருமாவளவனை சேர்த்துக்கிட்டு இப்போ இவர் முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு உடையார் சமூகத்தைச் சேர்ந்த பாரிவந்தரை சேர்த்துட்டு ஒன்றே லட்சம் ஓட்டு கொங்கு விளையாடு சமுதாயத்தைச் சேர்ந்த ஈஸ்வரனை சின்ராஜை கண்டிப்பாக போட்டார் சேர்த்துக்கிட்டு வட மாவட்ட அரசியலில் ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கிட்டார் கருணாதி உருவாக்காத ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு இருபது எம்பி சீட்டு தாண்டி கருணாயும் ஜெயிக்கல அதை தாண்டி ஸ்டாலின் ஜெயித்துட்டார் இது நான் உண்மை இது நான் இது இருக்கேன் ஸ்டாலினுக்கு சில இடங்களில் பிரைமரி எவிடன்ஸ்னு தெரியாமல் வரலாற்று கூட தப்பாக பேசியிருக்கார் ஸ்டாலின் நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் அது வேறு விஷயம் அதுலேயும் ஆதாரம் இருக்கும் ஸ்டாலின் சொல்கிறக்கூடிய கருத்தில் வந்து தவறுகள் இருக்குங்கிற நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன் இது வந்து ஸ்டாலினுக்கு சாதனை வந்து ஆதாரபூர்வமானது இதை வந்து மறைக்கிறவங்க வந்து வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் மறைக்கக்கூடியவங்க ஸ்டாலின் வெளிப்படையாகவே வந்து பாமக டீல் பண்ணுறதில் கருணாநிதியோட உயர்ந்து நிற்கிறார் இதை வந்து திமுகங்கிறாங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டான இது சொல்லலைன்னா தான் துறைமுருன்னு போன்றவங்க வந்து தப்பு பண்ணுறதா அர்த்தம் ஸ்டாலின் வந்து செய்த சாதனையை நம்ம சொல்றதுல எந்த எந்த இதுவுமே இல்லை அது மாதிரி இது ஒரு செய்த சாதனை அழகிரி என்ன சொல்றாருன்னா கருணாநிதியை தாண்டி ஸ்டாலினை போடுறாங்கன்னு சொல்கிறாப்புல இந்த மாதிரிப்பட்ட இதில் புகழ வேண்டிய விஷயத்தில் போடுறது தப்பு இல்லை மற்றபடி கருணாநிதிக்கு ஈர்ப்பு சக்தி வேற ஸ்பாண்டேனியஸா க்ரௌட் பிள்ளிங் கப்பாசிட்டி வேற ரிப்போர்ட்டர்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் வேற பேச்சு திறமை வேற எழுத்து திறமை வேற ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி வேற அதெல்லாம் கருணாநிதி எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாருங்க தான் நானே பலமுறை சொல்லியிருக்கேன் அறுபத்தி ரெண்டுல எல்லாரும் தோக்கும்போது அண்ணாவே தோக்கும்போது கருணாநிதி ஜெயித்து ஒரு தனித்துவ தலைவராக அறுபத்தி அவர் நின்னார் எம்ஜிஆர் வந்து மற்ற பதினாலு பேருக்கும் பிரச்சாரம் பண்ணியும் பதினாலு பேரும் ஜெயிக்கலாம் அண்ணா உட்பட பட் கருணாநிதி தனித்துவ மருத்துவ திறமையால வெற்றி பெற்றாங்க நமக்கு வரலாறு அதுக்காக கருணாநிதிக்கு வரலாற்றை குறைக்கல அதே வேலையில டாக்டர் ராமதாஸ் டீல் பண்றதுல மன உறுதியில ஸ்டாலின் பெற்றா கருணாநிதி பெற்றாங்க ஸ்டாலின் பெற்ற எவிடன்ஸ் இருக்க இருபது சீட்டு தாண்டலையே கருணாநிதி ஸ்டாலின் வந்து இருபத்தாண்டு இருபத்தி நாலு வந்துட்டார் இதை தானே சொல்றேன் ஆதாரம் இல்லாமல் அதே மாதிரி பிரைமரி எவிடன்ஸ் விஷயத்தில் ஸ்டாலின் தப்பு நான் ஏற்கனவே வந்து பல இதுகளை வந்து ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறேன் அழகிரி என்ன பண்ணுறாருன்னா செண்டிமெண்டலா வந்து கருணாநிதியை சொல்லி தனக்கு ஒரு ஆதரவு அளையத்தை அழகிரி தேர்தல் முயற்சி பண்றாரு என்ன இருந்தாலும் சசிகலா அதிமுக விட்டு விலைகனம் பிறகு எடப்பாடி வந்து பல தேர்தலில் தோத்துட்டாங்க பல தேர்தலில் இடைத்தேர்தலில் விக்கிரவாடி நாங்குநேரில் ஜெயித்திருக்காங்க ஊரக உள்ளாட்சியில் நல்லபடியாக வந்திருக்காப்புல ஸோ சசிகலாவுக்கு இம்பேக்ட் வந்து இல்லை அங்கே எப்படின்னா நாங்குநேர்லேயே வந்து சசிகலா ஆதரவை பெறணுங்கன்னு சொல்லும்போது எடப்பாடி கிறிஸ்டல் கிளியராக ஜெயக்குமாற்ற சொல்லி அதெல்லாம் சசிகலா ஆதரவு இல்லாமலே ஜெயிக்க முடியும்னு நாங்குநேர்லேயே சசிகலா ஆதரவு இல்லாமல் ஜெயித்து காட்டிட்டார் எடப்பாடி ஆக ஒரு கட்சி ஒருத்தர் கிடச்சின்னா தங்களை தான் தாங்கள் அந்த கட்சியில் தங்களை முன்னிலைப்படுத்தி தாங்கள் அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணி லீடராக தான் பார்ப்பாங்க அந்த வகையில் ஸ்டாலின் தலைமை கிட்ட அண்ணா திமுக கிடச்சிட்டு திமுகவில் முழுமையான ஒற்றை தலைமையா ஸ்டாலின் நிற்கிறாரு அழகிரி வந்து திமுக விட்டு வந்து விலகிப்பை ரொம்ப நாள் ஆயுது மூணு எலெக்ஷன் தாண்டியாச்சு அழகிரிக்கு ஒரு குட்டூர் இருக்கு கர்ணாதிக்க மகங்கிற குட்டில் இருக்கு ஒரு நாள் ஆர்கனைஸுங்கிற குட்டியில் இருக்குது ஆர்கனைசருங்கிற உண்மை இருக்குது இந்த ரெண்டின் அடிப்படையில் தென் மாவட்ட அரசியல்ல அழகிரி வந்து தனக்கு ஒரு இடத்த கருப்பு பண்ண பாக்குறாரு தவிர திமுகவுக்கு இதுல இதுனா அது மூணு எலெக்ஷன் முடிஞ்சாச்சு சசிகலாவா அதுவும் நிறைய எலெக்ஷன் முடிஞ்சாச்சு அதுக்கு பிறகு நீங்க அந்த இதுக்குள்ள பத்து ஊடகங்கள்ல பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசுவதுக்கு எதுவும் இல்லை உங்களுக்கு வந்து வேற நியூஸும் இல்லை லீடர்களுக்கு ஈர்ப்பு சக்தியும் இல்லைங்கிற மாதிரி தான் அதை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் அழகிரியும் திமுகவும் பேசுற கருணாதிகமாக நல்ல ஆர்கனைசர் திமுகவுக்கும் அவரும் அவரும் வெளியேறி மூணு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சாச்சு எனக்கு அழகிரி மீது நல் மதிப்பு உண்டு அழகிரிட்ட நல்ல அறிமுகம் உண்டு நல்லபடி பண்பாட்டும் தன்மையாட்டும் பழகக்கூடிய ஒருத்தர்னு தனிப்பட்ட முறையில் எனக்கு அழகிரி மேலே ஒரு மதிப்பு மரியாதை உண்டு அதை நான் மறுக்கிறதுக்கு தயாரில்லை பட் அவர் தினகரன் ஆகே நேரில் வெற்றி பெற்ற மாதிரி திருவாரூர்ல வெற்றி பெற்றார்னா அவர் ஒரு வெற்றி பெற்று வந்தார்னா ஒரு ஃபோல்ஸா வந்திருப்பாரு அதற்கான வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குண்டம் திருவாரூரை வந்து தயார் பண்ணவர் தினகரன் வந்து அண்ணா திமுக பின்னடைவு ஏற்பட்டா அது அண்ணாதிமுகாவை பிடிப்பேன் பிடிப்பேன் சொல்வாருன்னு அதையே பேசிட்டு இருப்பாருங்க சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி கடைசியா எல்லாம் ஏற்பாடு பண்ணதும் தங்களோட வெல்விஸ்வர்ஸோட ஒரு புள்ளிவரத்தோட கூடிய வெல்விஷர்ஸ் விஷர்ஸ் கூடிய கருத்தின் அடிப்படையில் கடைசியா தடுத்தார் ஆக அவர் தினகரன் வந்து பொது தேர்தலில் மீட் பண்ணி கண்டெயின் பண்ணலாங்கிற எண்ணத்தில் அந்த இடத்தேரத்தை எடுக்கும் போது அழகிரி கிடைச்ச ஒரு சான்ஸும் அதில் வரல ஒரு திருவாரூரில் அவர் நின்று தினகர மாதிரி ஒரு லீடராக காட்டியிருந்தால் கூட அதுக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு அரசியல் களத்தில் தான் ஒரு பிளேயராக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரோல் தனக்கு எடுக்க முடியாதான்னு நான் பார்க்குறாரு தவிர திமுக சென்றிக்கா அழகிரியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சு மூணு எலெக்ஷன் தான் மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை தென் மாவட்டங்களில் அழகிரிக்கு இன்னமும் பலம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் கிட்டத்தட்ட ஒரு பவர் சென்டராக உருவாகணும்னு உருவாகணும்னு அழகிரி நினைக்கிறாரு போல இன்னமும் அந்த மூன்று தேர்தலுக்கு முன்னாடி இருந்த பலம் இப்போ அவருக்கு இருக்கா சார் திமுகவில் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களோ தென் மாவட்ட பொறுப்பாளர்களோ அழகிரி பின்னாடி போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அழகிரி உள்நோக்கத்துக்காக அரசியல் பண்றாரு தன்னுடைய ஆதாயத்துக்காக அரசியல் பண்றாரா இல்ல வந்து தன்னுடைய மகனுக்கு பொறுப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் பண்றாரா சார் தனக்கு கிடைக்காவிட்டாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணுங்கிற அடிப்படையில் அழகிரி அரசியல் பண்றாரு இந்த அரசியலும் பண்ணலன்னா அழகிரியை மறந்துடுவாங்க மக்கள் போல்சாட்டை எடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஃபோல்ட் சாட்டு வந்து மற்ற கட்சிகளை வந்து அழகிரியை அங்கீகரிக்க ஒரு வாய்ப்பு உண்டு ரஜினி ப்ளஸ் அழகிரி வந்திருந்தோம்னா அது ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு ஆர்கனைசர் தேவை தென் மாவட்டம் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாட்டே அழகிரி ஒரு ஆர்கனைசராக ரஜினிக்காக நின்றுடலாம் திமுக கருணாதி மேலே பற்றுதல் உள்ள ஓட்டர்ஸை கருணாதிக்க மகன் வந்து ரஜினிக்கே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கலாம் ரஜினி தான் அரசியலுக்கு இல்லை உடல்நிலைக்கிறது இல்லைன்னு ஆகிட்டார் நம்ம எல்லாமே அதை வரவேற்கும் நானே கூட உடல்நிலை கருதி வராண்டாங்கிறத அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னே சொன்னங்கிறதையும் இவடெண்டா நான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ரஜினி களத்துக்குள்ளே உடனே இருக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது வேறு என்ன ஆப்ஷன் அழகிரிக்கு இருக்குது ஆர்கனைசர் கருணாயகமாக குட்டிகள் இருக்குது இதை வந்து அஇஅதிமுக கொண்டு போக முடியுமா எடுபடாது ப்ளஸ் மைனஸ் எடுப்படாது எங்கே பண்ண வாய்ப்பு இருக்குது பாஜகவில் பண்ண வாய்ப்பு இருக்குது பாஜக என்ன மரியாதை கொடுப்பாங்க என்ன அந்தஸ்து கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து அவசரப்பட்டு ஒரு அரசியல் பண்ண முடியாது அதனால தான் பொறுத்து இருந்து பார்ப்பேன் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு பாஜக என்ன வெயிட்டேஜ் கொடுக்காங்கிறத பார்த்து தானே அவர் செய்ய முடியும் என்ன முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கிடுறான்னு சொல்லும்போது அவர் பாஜக நோக்கி போகிறதுக்குள்ள வாய்ப்ப்புகள் தான் இருக்குது பாஜக இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய கட்சி இல்லை அது வந்து தெலுங்கானா பீகார் ஒரிசா மாறிப்பட்ட ஒரு இல்லை இன்னும் சொல்ல போனால் பாஜக வந்து மோடிக்கு ஒரு லீடர்ஷிப்பு இமேஜ் இருந்தால் கூட பாஜக ஸ்ட்ரக்சர் வந்து வெளிப்படையாக சொன்னால் எட்டாவது இடத்துல தான் இருக்குது எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியில் போய் அவருக்கு என்ன அங்கே அவருக்கு பெருசாக ஈல்டு கழிச்சிருங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இருக்குது திமுகவில் வந்து போட்டியாளரை வந்து இடம் கொடுக்க மாட்டேன்னு ஸ்டாலின் தெளிவாக போட்டியாளருக்கு லெவலில் ஸ்டாலின் தெளிவாக இருக்காங்க அலகரிக்க பேச்சிலேயே இருக்குது பரஸ்பர நம்பிக்கை கடையில் இருக்குது அப்போ இன்னைக்கு வந்து அதிமுக போனா பிளஸ் மைனஸ் கூட போறது மாதிரி அது பிரயோஜனப்படாது கருணாதிக்கமாக அதிமுக போகிறதுங்கிற பிரயோஜனப்படாது பாஜக வந்து திமுகவே ரெண்டு தடவை கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக கூட தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று பாஜகவில் போனால் அந்த அளவுக்கு ஒரு மைனஸ் சொல்ல முடியாது அது நேரடி எதிர்கட்சி இல்லை திராவிட தான் சொல்லுவாங்க ஆனால் திராவிட இயக்குமார் அதிமுகவில் போனால் அழகிரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழகிரிக்க உள்ள ஏதோ இருக்க கூட்டிகளும் ஒர்க் அவுட் ஆகாது பாஜகவுட போனால் ஓரளவு இருக்கிற கொஞ்ச நஞ்ச குட்டிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் அதுதான் யதார்த்த சூழ்நிலை பாஜக எந்த அளவுக்கு அழகிரியை மதிக்கமா மதிக்க போகிறாங்க என்ன சூழ்நிலையில் மதிக்க போகிறாங்கெல்லாம் அவர் அந்த ஆப்ஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு எப்படி என்ன ஆஃபர் கொடுக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்குறதா தான் நான் கருதுறேன் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா பாஜக வந்து அழகிரி வச்சு ப்ளே பண்ணு சொல்ல வரீங்களா சார் கிட்டத்தட்ட ரஜினி அரசியல் வாய்ப்பு அவருக்கு எதுவுமே இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாலின் ஒருவராக முடியாதுலாம் பேசார் பாஜகவுக்கு ரஜினி ஒத்துழைக்காதலால் அழகிரியை கையில் எடுக்கும் ஏன் ரஜினி ஒத்துழைச்சாலும் அழகிரியை அங்கே எடுக்கக்கூடாது அவர் ஒத்துழைக்கலாம் இவர் எடுக்கிறாங்களா இதெல்லாம் என்ன லாஜிக்கான இது அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை ரஜினியோட ஸ்டேச்சருங்கிறது வேற அது மோடியே வந்து ரஜினியை பார்த்த ஸ்டேச்சருங்கிறது வேற மோடி போய் பார்க்குற ஸ்டாச்சருங்க வேறு அதை புரியாமல் நம்ம ரஜினி இல்லை அழகிரின்னு சொல்கிறது வந்து ரஜினிக்கு ஸ்ட்ராச்சரை குறைக்கிறது அழகிரிக்கு ஒரு குட்டியில் இருக்குது அதுக்காக ரஜினி ஸ்டாச்சருங்கிறது வேற அழகிரிக்க குட்டியில்ங்கிற அழகிரியை இதை ஒத்துக்கிட மாட்டார் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது வந்து ரஜினி வந்து அண்டர்ஸ்டேட் தான் பட் ரஜினிக்கு அளவு வேரத்தை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்கிறத நம்ம மறந்துக்கிட்டு பேசக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்விக்கு என்னோடய பதில சொல்கிறேன் நான் சார் அழகிரி வந்து கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் பிற்காலத்தில் பார்க்கலாங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு இன்னும் இந்த தேர்தலில் போட்டிவிடுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா தேர்தல் தேதி வரை அறிவிக்க போகிறாங்க சில அரசியல் கருத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அழகிரியெல்லாம் கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க அழகிரி கட்சி ஆரம்பிப்பாராக மாட்டாரா சார் உங்கள் அப்சர்வேஷன் சார் இல்லை கட்சி ஆரம்பிக்கணும்னா திமுக விட்டு தூக்கி போடும் போதே ஆரம்பிச்சிருக்கணும் அப்போவே நான் தான் திமுகனு சொல்லிருக்கணும் திமுக நான் சக்தின்னு சொல்லியிருக்கணும் அப்போல்லாம் விட்டுக்கிட்டு இப்போ ஆரம்பிக்கணும்னா ஒரு பொதுவான ஒரு கட்சியாக தான் ஆரம்பிக்க முடியுமே தவிர திமுகவில் உள்ள ஒரு பலவாறு அதை ஆரம்பிக்க முடியாது திமுகவுக்கும் அவருக்கும் உள்ளது மூணு எலெக்ஷன் தாண்டி போயிட்டு அது மாதிரி தான் சசிகலாவுக்கும் திமுக உள்ளதுக்கும் ஒரு ஜெனரல் எலெக்ஷன் ஒரு ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தலாம் தாண்டி போயிட்டுங்குறத நான் திரும்ப திரும்ப நான் அதை சொல்லிட்டே இருக்கிறேன் ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா எம்ஜிஆர் ஒரு ஃபோல்ஸுன்னா நீக்கினதுமே ஒரு திண்டுக்கல்ல சந்தித்து ஃபோல்ஸ்ன்னு காட்டுறாரு இடைத்தேர்தலுங்கிறது வேற பொருத்தில் வரனாலும் கூட அந்த இடைத்தேர்தலில் ஒரு வெற்றியை பற்றி அவர் ஃபோல்ஸுங்கிறத காட்டிடுறாரு அதே மாதிரி வைகோ வந்து திமுகல இருந்து அவர் நீக்கினாங்கன்னா இது மயிலாப்பூர் பெருந்துறையில் போல்சுன்னு காட்டுறாரு பெருந்துறையில் ரெண்டாவது இடம் மயிலாத்துறை மயிலாப்பூர்ல கராத்தே தியாகராஜன் காங்கிரஸ் நின்றுனால வைகோ நாலாவது போனார் அல்லது மயிலாப்பூர்ல மூணாவது வந்திருப்பார் திமுகவுக்கு ட்ரெடிஷ்னலான ஏரியாங்கிறதுனால கருணாநிதி வந்து இரண்டாவது இடம் மயிலாப்பூரில் வந்துடுறார் திமுக நிரூபிச்சிடறாரு வைகோ ஒரு ஃபோல்ஸ் நிரூபிக்கிறார் நீங்க ஒரு போல்சு நிரூபிக்கணும்னா கட்சியை விட்டு நீக்கப்பட்டதுமே நீங்க அந்த இடத்துல வரக்கூடிய மொத தேர்தல தான் நிரூபித்தாதான் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் மூணு தேர்தல் போன பிறகு திமுக சென்றி அமெரிக்கா அழகிரி ஒரு என்ன லாஜிக் இருக்குது உங்களுக்கு வந்து விருப்ப வெறுப்பு அடிப்படையில் கால் பண்ணிச்சு அடிப்படையில் பலர் பேசலாம் நான் வந்து அந்த மாதிரி பேசக்கூட கூடியவில்லை நான் பேசினா கரெக்டாக இருக்கணும் மக்கள் ஒத்துக்கிறவங்களை லெவலில் நான் பேசுகிறேன் அதில் கர்நாடக மகிங்க குடியும் ஆர்கனைசுங்கிற கப்பாசிட்டின் தான் அழகிரிக்கு இருக்கிதான் அவர் நிரூபிச்சிருக்காரு பத்துக்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென் மாவட்டம் எங்கே தான் கோட்டைன்னு சொல்லக்கூடிய அதிமுக காரங்க யாருமே களத்துல இருக்கல துண்டக்கானன் துணியகானன்னு ஓடிட்டாங்க பத்துக்கு ஒம்பது சீட்டை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அழகிரி ஜெயித்தார் அதுவும் தென்காசி சி சீட்டு கிருஷ்ணசாமி எதிர்ப்பு ஓட்டை பிரித்ததுனால அண்ணாதிமுக ஜெயித்தது இதையும் புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணசாமி எதிர்ப்பு ஓட்டை பிரித்ததுனால அஇஅதிமுக தென்காசி சீட்டில் ஜெயித்தது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போதே வந்து மதுரை மேயர் அழகிரி ஜெயிக்க வச்சிருக்கிறாரு மதுரை துணை மேயர் சின்னசாமின்னு தான் அவர் சொன்னார் அழகிரி அவரை ஜெயிக்க வச்சிருக்காரு இப்படி ஆர்கனிசிக் கெப்பாசிட்டியில் பலதும் திமுகவில் செய்திருக்கிறார் அதுப்புறம் தான் மூணு வருஷம் வந்து அரசியல் ஓய்வுகளெல்லாம் இருக்காரு மூணு வருஷத்துக்கு ஓய்வு பிறகு வரக்கூடியவரை திமுகவோட ஒரு பிளவாட்டை நம்ம சொல்றது வந்து என்ன அர்த்தம் இருக்குது என்ன மீனிங் இருக்குது இது வந்து அரசியல் அடிச்சுடையே தெரியாத ஆட்களை தான் இதை பேசுகிறாங்க அல்லது நீங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுறீங்க தான் எடுக்க முடியும் அது என்ன பொறுத்தவரை கருணாதிக்க மகனுங்கிற கூட்டுலையும் ஆர்கனைசிங்கிற கெப்பாசிட்டி தான் அன்னைக்கு கிட்ட கணக்கு போட முடியுமே தவிர திமுகவுக்கும் அவருக்குள்ள உறவு வந்து எப்படி சசிகலாவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வந்து பல தேர்தல் முடிஞ்ச மாதிரி அதை விட அதிக தேர்தல் இங்கே முடிஞ்சு போச்சு அதை திரும்ப பேசுறது வந்து உங்களுக்கு அடிப்படையே தெரியாதவங்க தான் அதை பேசுறாங்க யார் பேசினாலும் அடிப்படை தெரியாதவங்கிறத ஆணித்தரமாக அவங்களுக்கு அந்த முத்திரையை குத்திரலாம் அடிப்படையே தெரியாமல் பேசுறாங்கன்னு முத்திரையை குத்திரலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது அழகிரி ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா திமுகவில் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க திமுக பெற முடியாத வெற்றியை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்காங்க நேத்திக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஸ்டாலினால முதல்வர் ஆக வாய்ப்பே இல்லைங்கிறாரு சோ அழகிரியுடைய ஸ்ட்ராட்டஜி அவர் சொன்ன ஃபெயிலியராக தான் போயிருக்கு இந்த ஸ்ட்ராட்டர்ஜி அவர் எப்படி சார் இருக்கும் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியா சார் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு ஸ்டாலின் மேலோட கோபத்துல சொல்றாரு மற்றபடி ஸ்டாலின் வாராரா வர வரமாட்டாராங்கிறதுல அழகிரி சேர்ந்தா வந்துருவாரு சேர்ந்தா வரமாட்டாருங்களுடைய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் டில்டிங் ஃபோல்ஸ் ஆகிட்டு அழகிரி இல்லை அழகிரிக்கு ஒரு பொலிட்டிக்கல் இதில் தனக்கு ஒரு ரெலவென்ஸை தேடுறாரு அது நியாயமான இது அவர் தேர்தலில் தப்பு இல்லை அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி செய்கிறார் செய்திருக்கிறாரு அவங்கள வச்சு அவர் தனக்கு ஒரு இடத்த வந்து அரசியல் ஒரு பிளேயராக தேடுறார் மற்றபடி யார் முதல்வர் முதல்வர்களெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் அழகிரி இல்லை அவர் இருந்தால் வந்துடுவாருன்னோ இல்லைன்னா வரமாட்டார்னோ சொல்லதுக்கு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த மாதிரி நாலு போட்டி கர் எம்ஜிஆர் கருணாநிதி மூப்பனாறு பாரா அதில் வந்து எம்ஜிஆர் மும்முனை போட்டி இருந்தால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது இது நான் ஒரு ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன் ஏன்னா அது உண்மை இதை வந்து பலருக்கு கசந்தது கொமட்டுது பட் இது உண்மைங்கிறனால தொடர்ந்து அடி அடின்னு இதை வச்சு நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன் அதான் உண்மை அதே மாதிரி எண்பத்தொம்போதுல நானு மலை போட்டி நடந்தது கருணாநிதி ஜெயலலிதா ஜானகி மூப்பனாரு அன்னைக்கு வந்து அதிமுக ரெண்டு சேர்ந்திருந்தா கூட கருணாநிதி வந்திருப்பாரு அர்த்தமேட்டிக் அதுதான் சொல்லிச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பலமுறை போட்டி நடக்குது ஸ்டாலின் ஒரு சீப் மினிஸ்டர் கேண்டேட்டா அவர் அணியோடு நினைக்கிறாரு எடப்பாடி வந்து விக்ரவாண்டி நாங்குநேரியில வெற்றி பெற்று ஒரு சீப் மினிஸ்டர் கேண்டடேட்டா நினைக்கிறாரு நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்த சீமானம் கமல்ஹனும் சீப் மினிஸ்டர் இருக்கிறாங்க சீமான் வந்து ஸ்டாலினுக்கு எழுத்து திராவிடமா தமிழ் தேசியமானுங்கிறாரு சீமான் வந்து ஒரு விதத்தில் ரஜினியை எழுத்தாலும் ஸ்டாலினோட ரஜினியை பெரிய சக்தியாக சீமான் மதிச்சார் அதுதான் தான் வந்து ரஜினி அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லும்போது ரஜினியை தான் பெரிய சிரித்தா மதிச்சார் இதுவும் ஆதாரத்தோட சீமானுக்கு பேச்சில் இருந்து தான் எடுத்து நான் சொல்கிறேன் யாரும் மறுக்கவோ மறைக்கவும் முடியாது கமலஹாசன் எடப்பாடியை முதலரை வீழ்த்தினு முத முதல்வருக்கு எதிராக அவர் கருத்தியல் பண்ணி ஊழல் அதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லி அவர் கலந்து நிற்கிறாரு தினகரன் கலத்துக்குள்ள சீஃப் மினிஸ்டர் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அன்புமணி என்ன செய்யறாருன்னு தெரியல அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது பாசிட்டிவ் ஓட்ஸில் பல தலைவர்கள் சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பட்டு நிற்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பாசிட்டிஸில் யார் அதிகம் ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க இதில் அழகிரி என்ன முடிவு எடுக்க போகிறாரு யாருக்கு ஓட்ட பிரிக்க போகிறாங்கெல்லாம் அழகிரி அடுத்தால் என்ன செய்ய போகிறாங்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும் இப்பவே வந்து யார் முதல்வர் யார் முதல்வர்கள் சொல்லக்கூடிய சக்தியெல்லாம் எல்லாம் இல்லை சொன்னால் ஒருத்தர் அவர் ஒருத்தர் வராமல் இருக்க போறதும் இல்லை அதனால வந்து அளவிற்கு அளவு உயரம் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு சக்தியாக தான் அழகிரி மிளக முடியுங்கிறதான் யதார்த்தமான வெளிப்படையான உண்மை திமுகவுடைய தென்மண்டல முகமா கிட்டத்தட்ட கனிமொழி தான் இருக்காங்க ஸோ அதை உடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அழகிருக்க இருக்கா இன்னும் சொல்ல ஒரு ஒரு சில சமூகங்கள் எல்லாம் கனிமொழி பின்னாடி பலமா இருக்கிறதா நீங்களே சில இடங்கள் எல்லாம் உடைப்பதற்கான அழகிரிக்கான சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் திமுகவின்னு ஒற்றை தலைமை ஸ்டாலின் தான் அதுல மாறுபட்ட கருத்து இல்லை கனிமொழி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாட்டு ஒரு முக்கிய சக்தியாட்டு இருந்தாங்க இந்த பிரச்சார கூட்டத்துக்குள்ளே கொங்கு மண்டலத்துல ஸ்பாண்டேனியா அவங்களுக்கு ஒரு குரோடு வந்து ஒரு லேடிங்கிற லெவல்லையும் கருணாதிக்கு மகங்கிற லெவல்லையும் சில தனித்துவமான சில விஷயங்களை எடுத்து பண்ணுறாங்க போதே அவங்களுக்குன்னு ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன் பல விஷயங்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமிக்க ஒரு தலைவராட்டு திமுகவில் இருக்குது அண்ணா காலத்திலே பல தனித்துவமிக்க தலைவர்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தார் கருணாதி இருந்தார் அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு தனித்துவமிக்க தலைவராட்டு திமுகவில் கனிமொழி இருக்கிறாங்க ஜாதிங்கிற பொறுத்த அளவில் வந்து அவர் வந்து வன்னியர் முத்திரையர் போன்றவங்களுக்கு வந்து விளையாடக் கொண்டர் வந்து ஜெயலலிதா முக்கியத்துவம் கொடுக்கும்போது வந்து கொடுக்கணுங்கிற ஒரு கருத்து அதான் ஜெயலலா ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க சொன்னாங்கங்கிறது தெளிவான ஒரு தரவுகள் மூலமாக நமக்கு தெரியுது மற்றபடி அவங்க திமுகவில் வந்து ஸ்டாலின் ஒற்றை தலைமையாக நிற்கிறாரு ஸ்டாலினுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக ஒரு தனித்தன்மையோட திமுகவுக்குள்ளே ஒரு தலைவராக அவங்க செயல்பட்டுருக்காங்கிறதான் உண்மை சார் கலைஞர் வந்து எனக்கு கடந்த முறை போட்டிட்டு திருவாரூர் தேரில் கலைஞருக்கு போட்டியிட விருப்பமே இல்லை கலைஞருடைய முகமாக வச்சு ஸ்டாலின் தன்னுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுக்கணும் அப்படிங்கிற துணிலையெல்லாம் கிட்டத்தட்ட அழகிரி பேசியிருக்காரு சில ரகசியங்களை அம்பலப்படுத்திருக்காரு திமுக இருக்கிற பல ரகசியங்களை அழகிரி அம்பலப்படுத்துவார்னு பல பேர் சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவில் திமுகவுக்கு எதிராக போய் முடியும் திமுகவுடைய ஓட் பேங்கை எந்த அளவுக்கு இது பாதிக்குப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினாறு விஷயத்தை அவர் ரெண்டாயிரத்தி இருபதுல சொல்கிறாருன்னா நாலரை வருஷம் ஆயிப்போச்சுங்க நீங்கள் இது வந்து எவிடன்ஸ் ஆக்டிலே வந்து எஃப்ஐஆர் போடும்போது வந்து டிலே இன் எஃப்ஐஆர்லேயே வந்து அந்த கேஸே வந்து அடிபட்டு போகும் இது வந்து நாலரை வருஷம் டிலேன்னு சொல்லும்போது இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் என்ன பெரிய வேல்யூ கிடைக்க முடியும் இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் என்னோட பார்வை அதில் என்னென்னா கருணாநிதியை சீஃப் மினிஸ்டராக சொல்லிட்டு ஸ்டாலினை ப்ரமோட் பண்ண நமக்கு நாமே பண்ணது வந்து மைனஸு அது வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வீக்கன் பண்ணிச்சுங்கிறதான் நான் என்னோட கருத்தா அன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கும் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து அவர்கள் வந்து கர்ணாய தான் சீப் மினிஸ்டர் சொல்லணும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்னா கர்ணாய சொல்லி ஸ்டாலின் வந்து கர்ணாய்தான் தான் மினிஸ்டர்னு நின்று இருக்காருங்கிற ஒரு கருத்தை தான் அது பிரதிபலிக்குது ஸ்டாலினுக்கு நம்ம எதிரான கருத்து மாதிரி கூட அதை நாம் சொல்ல முடியாது ஏன்னா அன்னைக்கு வந்து பொதுவெளியில் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நமக்கு நம்மை கொண்டு வந்ததுனால கருணாநிதி வந்து அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் பிரிக்காரத்தில் சொன்ன மாதிரி அவர் ஸ்டாலினை சொல்லுவாருங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தார் ஏன்னா ஜெயலலிதா அன்னைக்கு செயல்பட முடியாத ஒரு முதல் முதல்வராக இருந்தாங்க அப்போ அவருக்கு எதிராக அவர் செயல்படக்கூடிய ஸ்டாலினுங்கிற போது வந்து கம்பேரிட்டிவில வந்து பெட்ராக இருந்திருக்கும் வயது முந்திருந்த போது வந்து ஜெயலலிதாவுக்கோட அந்த வீக்னஸ் வந்து அடிபட்டு போச்சு நானே வந்து ஜெயலல்தா சீப் மினிஸ்டராக இருக்கும்போது வந்து அந்த வெள்ளச்சேதந்தனோட எல்லா தொலைக்காட்சியிலையும் நான் ஜெயலலிதாவை டைரெக்டாக அக்யூஸ் பண்ணலை தான் செயல்படக்கூடிய முதல்வர் என்பது நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஜெயலல்தா இருக்கிறாருன்னு சொல்லி அவரோட செயல்பட முடியாத தன்மையை மறைமுகமான வந்து ஜெயலலிதாவுக்கு புரிகிற மாதிரி எல்லா ஊடகங்களையும் சொன்னேன் ஆனால் அவருக்கு எதிராக வந்து கருணாநிதி தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி வரும்போது அது ஜெயலல்தாவுக்கு அந்த பாயிண்ட் ஒரு அட்வான்டேஜஸ் பாயிண்டாக இருந்தால் தான் நான் கருதுகிறேன் அழகிரியோட கருத்துலேருந்து நான் இதில் மாறுபடுறேன் முரண்படுறேன் சார் அழகிரிக்கு அரசியல் அதிகாரம் இருக்கா இல்லையா சார் என்ன சார் உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார் ஒரு அரசியல் திறனாளராக நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க பொலிட்டிக்கல் கலண்டரில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது எத்தனையோ பேர் வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நரசிம்மராவ் தான் மீண்டும் பிரைம் மினிஸ்டராக வந்தாரு நரசிம்மா டிக்கெட்டே கொடுக்காம ராஜீவ் ராஜீவ்காந்தி அனுப்பிட்டார் முதல்ல ஏசி பிரசிடெண்ட் ஆகாரு சரத்பவாரும் அர்ஜுன் சிங்கும் பிரமினிஸ்டர் ஆகலான்னு நினைக்கிறாங்க கடைசியில் பிரமிராட்டே பிரமிஷராட்டே நரசிம்மரா வந்துடுறாரு அதே மாதிரி எஸ்டிஎஸ் வந்து ஜெயலலிதா விஷயத்தில் எழுத்து போனவர் வே சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது ஜெயலலிதா கிட்டே நம்பர் டூவாக இருந்து எஸ்டிஎஸும் வந்து அரசியல் களத்துல நம்ம பார்த்தோம் அது அன்னைக்கு எம்ஜிஆர்ட்ட சுத்த வீரரான்னு நின்னாரு ஐயா எஸ்டிஎஸ் அவர் பெரிய ஹீரோவாக அவர் நாங்கள அன்னைக்கு மதித்தோம் ஜெயலலிதா எம்ஜிஆரை எம்ஜிஆர் வந்து திணித்த ஒரு அரசியல்வாதியை வந்து மதிக்காமல் நின்ன ஒரு எஸ்டிஎஸ்லாம் நம்ம மதித்தோம் ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு அரசியல் அரங்கத்தில் வந்து அவர் வீழ்ச்சிகளை சந்தித்த பிறகு கூட அரசியல் அரங்கத்தில் வந்து ஆரம் வீரப்பனுக்கு எதிராக ஜெயலலிதாவுடைய ஒரு காம்ப்ரமைஸ்களை பண்ணிக்கிட்டு அப்போ அன்னைக்கு வந்து எஸ்டிஎஸ்க்கு எம்ஜிஆர் எதிர்த்து அந்த வீரர் எஸ்டிஎஸ்ங்கிற பார்வை எங்களுக்கெல்லாம் அன்றைக்கி அவர் வீரராக பார்த்தோம் என்னாலும் கூட அவர் அரசியல் களத்துக்குள்ளே நம்பர் டூவாக இருந்து சில சாதனைகளை பண்ணார் தன்னோட ஆதரவாளர்களான தங்கராஜ் பாண்டியன் முத்துமணி போன்றவங்களுக்கெல்லாம் வந்து அவர் ராஜன் செல்லப்பா போன்றவங்களுக்கெல்லாம் ராஜசபா வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அரசியல் அதிகாரம் வந்து பொலிட்டிக்கல் கலண்டரில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது அந்த வகையில் வந்து அழகிரிக்கும் பொருந்தும் இப்போ ஸ்டாலின் அழகிரி கூட இன்னும் காம்ப்ரமைஸு ஆக வந்து போட்டியாளராக கருதுறனால ஸ்டாலின் வந்து காம்ப்ரமைஸுக்கு தயாரில்லைங்கிறது இன்னைக்குள்ள நிலைமை அரசியல் கலண்டரில் யாருக்குமே கடைசி பக்கம் கிடையாது கருணாதிக்கு மகனாக இருந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோல்ஸுனா அவருக்கு ரெலவன்ஸ் வந்து குறவுதான் நிச்சயமாக பொலிட்டிக்கல் போல்ஸாக அவருக்கு குறவு குறவுதான் இது அவருக்கே அது தெரியும் இதில் நம்ம மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் களத்தில் தனக்கு ஒரு ரோல் வேணும் தானும் ஒரு பிளேயராக இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு இதை எடுத்திருக்கிறாங்க திமுகவில் பிளவு ஸ்டாலின் அழகிரெலாம் சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் அந்த இம்பார்டன்ஸ் எல்லாம் வந்து அடிப்படை அரசியலை தெரியாதவங்க செய்யக்கூடிய வேலை நமக்கு வந்து அடிப்படை அரசியலை புரிஞ்சவங்க அதை செய்ய மாட்டாங்கிறதான் என்னோட கருத்து நன்றி